மலை. மாண்டல்பட்டி வந்ததோ வந்தோம், கீழே இருந்து மேலே வரைக்கும் மலை. ஜீப்லாம் வந்தோம், சரிக்கலாம் ஃபோட்டோ எதாவது இருக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே எடுக்க முடியல. ஒரு வியூ பாயிண்ட்டு தெரில, நடந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். மேலே போனால் கண்டிப்பாக ஒன்றும் தெரியாதான், பார்ப்போம். ஆனால் நல்லா மலை, இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக மலையிலேயே போய்கிட்டு இருக்கோம். மணல்பட்டி வந்தாச்சு. மணல்பட்டி வியூ பார்க்க முடியல சுத்தமாக, ஏன்னா மேலே போனோம் சரியான மலை. இப்போ மழை பெஞ்சு தான் இருக்குது. இந்த போகிற வழியில் ஒரு காஃபி கடை அங்கே அப்படின்னு நின்று ஒரு காஃபி குடிச்சிருக்கேன். போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் வியூ தெரிஞ்சது மிஸ்ட் இல்லாமல், பட் மேலே இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்ட்டு, பட் சுத்தமாக தெரில. ஏன்னா செம மழை பனி ஒன்றும் தெரில. முன்னாடி யார் நடந்து போகிறாங்கன்னு தெரில, அப்படி இருந்தது. அதான் இப்போ திரும்ப கீழே வந்தாச்சு, மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படியே வெயிட்டிங்கு. எனக்கு வந்து சம்மர் சீசனில் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட்கெல்லாம் இது கரெக்டான சீசனில் போல் அப்படியே பார்ப்போம். அடுத்து அப்படியே போயிட்டு இந்த மியூசியம் ஃபோர்ட் அதெல்லாம் பார்க்கல, ஏன்னா இது கொஞ்சம் மேலே இருக்கனால மலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே போயிட்டோம்னா அந்த வியூ எல்லாம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கிளைமேட் செம கிளைமேட்டாக இருக்குது, நல்லா ஒரு சில்லுன்னே இருக்குது, அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. வெயில் எப்போ எந்த சீசனில் அடிக்கும்னு தெரில, பட் இப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்டால் இதே மாதிரி தான் யூஸ்வலாகவே எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்புறம் இங்கே நம்ம போகிறதுக்கு வந்து ஜீப்புக்கு 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 6 மெம்பர் குரூப்பாக வந்தால் ஒரு ஜீப் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இங்கே வந்தீங்கன்னா இங்கே அவங்க ஷேர் மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ அந்த ஜீப்பில் தான் நம்ம மேலே போய் வியூ பாயிண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டைம் வந்தப்போ எங்களுக்கு அந்த வழி தான் நல்லா இருந்தது. ஸோ மேலே வியூன்னு தெரில, மேபி இன்னும் அந்த வியூ தெரிஞ்சிருந்தால் லைக் ஒரு ஃபுல் கம்பேக்டாக இருந்தது. ஸோ 2500 இருந்தது. ஸோ எங்களோட 6 பேர் அதே ஷேர் போட்டு நானும் அவங்களோட சேர்ந்து போயிட்டு, ஆல்ரெடி எங்களோட வந்தவங்களே 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி எல்லோரும் சேர்ந்து போயிட்டோம் ஒரு 6 பேராக ஜீப்பில். ஸோ அதான் 2500 கேஷாக வச்சுக்கோங்க. ஃபோன்பேலாம் இங்கே சுத்தமாக ஒர்க் ஆகிறது இல்லை, நெட்ஒர்க் சுத்தமாக கம்மி தான். இது வந்து கவர்மெண்ட் மியூசியம் கிடையாது, கவர்மெண்ட் மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பின்னாடி தெரியுது அதுதான் வந்து திம்மையா மியூசியம். லைக் அவர் லைக் ஜென்ரலாக இருந்திருக்காரு, நிறையா போகிறதெல்லாம் உள்ள நிறையா கன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, லைக் ரியல் கன்ஸே வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு உள்ள சுற்றி பார்க்குறதுக்கு. லைக் அவங்களோட வீடு இது. ஸோ அவங்க ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் அந்த இதெல்லாமே உள்ளே போட்டிருந்தாங்க. லைக் இங்கேயே வந்து சும்மா கேஃபிட்டீரியா மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு. அப்புறம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, உள்ள அந்த அவங்களோட ஃபோட்டோஸ், அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. அப்புறம் உள்ள அந்த டிவி ரூம்னு சொல்லி அவர் லைக் ரொம்ப ரீசெண்டாக எடுத்த வீடியோ. ஸோ லைக் அவரை பற்றி தெரில, இந்த கொடவா ரீஜியனில் இருக்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அதான் இந்த கூர்க்லேயே பார்த்திங்கன்னா நிறையா பேர் நான் ஸ்டே பண்ணி இந்த இடத்துலையும் அவங்களோட தாத்தா பாட்டி எல்லாமே ஆர்மியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆர்மி ஃபேமிலின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இங்கே இருக்கவங்க நிறையா பேர் ஆர்மி ஃபேமிலியில் தான் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி மியூசியமே 2 இருக்குது, இந்த மாதிரி லைக் கவர்மெண்ட் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட மியூசியமே. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மியூசியம் தான். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைக் 40 ரூபீஸ் தான் என்ட்ரி டிக்கெட். ஸோ ஒர்த் ஃபார் இட். நியர்பை மடிக்கேரியில் இருக்க எல்லா பிளேசஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் பீனோ மடிக்கேகோ ஹாஸ்டல், விச் இஸ் லொக்கேட் இன் சுண்டிக்குப்பா. அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த இடத்த பற்றி பார்க்கலாம். அன்டில் தென்.